இல்லை, ரொம்ப நேரமாக தொகுத்து வழங்கினேன். நம்ம தொகுப்பாளி இன்னைக்கு சால்வை போடுறதுக்காண்டி பேர் கேட்டேன். கரோலினி நாங்க முதல்ல அவங்களுக்கு சால்வை போட்டுடலாம். ஜாக்குவார்த்தம் கண்டா ஆர்வமாக இருக்கார், அவரே போட்டிருக்க. நான் சொன்னது சால்வியா. அடுத்தது பிஆர்ஓ வெங்கட் அவர்களுக்கு ஆர் வி உதயகுமார் அவர்களை சால்வி நைக்குமார் கேட்டுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். கலைப்புலி சேகர் அவர்கள் பற்றியும், ஆர் வி உதயகுமார் அவர்களை பற்றியும், ஜாக்வார் தங்கம் அவர்களை பற்றியும், நம்ம அரவிந்தராஜ் பற்றியும் நம்ம பழனி டைரக்டர் எல்லாம் க்ளீனாக சொல்லிட்டார். அதெல்லாம் பிஆர்ஓக்கள் தான் செய்ய வேண்டிய வேலை, அதை அவர் எடுத்து செஞ்சிட்டாரு. இருந்தாலும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி பெருந்தொடர்ச்சி பள்ளிகள் எங்கள் செக்ரட்டரி வந்திருக்கிறாரு, அவர் வர வர நல்ல ஸ்பீச் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதேமாதிரி அவர் ஏதாவது கட்சியில் கூட போய் பிரச்சாரம் பண்ணலாம். இப்போ நல்ல சீசன். இப்போ வந்து நம்ம பேசினவங்கெல்லாம் சினிமாவை ரொம்ப பயமுறுத்தி பயமுறுத்தி பேசினதில்ல, நான் அதான் கேட்டேன். ப்ரொடியூசரும் டைரக்டர் அவரே தான். இங்கே யாராவது வந்தவங்ககிட்ட ஏதாவது கடன் கடன் வாங்கி தானே ரொம்ப பயந்துருப்பாங்க அவங்க. ஓ, நம்ம பணம் திருப்பி வராது போல இருக்கே அப்படின்னு நினச்சிட போகிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து அமைப்புகள் கூட பேச வேண்டிய விஷயங்கள் அவங்க சொன்னதில்லை, அதை வந்து சரி பண்ணக்கூடிய விஷயங்கள். நீங்கள் சந்தோஷமாக இன்றைக்கி வந்து ஐபிஎல் கூட பார்க்காம நீங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கீங்கன்னா முதல்ல உங்களுக்கு தான் நாங்கள் கைத்தட்டணும். நீங்கள் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு நல்லா கிரிக்கெட்டை பார்த்துட்டு இருந்திருக்கலாம், அதை விட்டுட்டு முருகனை வாழ்த்துறதுக்காண்டி வந்திருக்கீங்க. ஸோ இதில் ரெண்டு முருகன் இருக்காங்க. இன்னொரு முருகன் வந்து எடிட்ரு, அவர் ஆளை பார்த்து அதிகமாக பேச மாட்டார். பவ்யமாக பணிவுக்கு மறுபேர் அவர் தான். இப்போ எந்திரிச்சு நிற்பார் பாருங்க அப்படின்ட்டு அவங்க இவர் ஒருத்தர். அதே மாதிரி நம்ம கேமராமேன் சந்திரன், எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் அவர்கிட்ட அவரை பற்றி சொல்லிடுறேன். எல்லாம் ஷூட்டிங்லாம் அசம்பிள் ஆகிரும், நல்லா சுறுசுறுப்பாக இருப்பார். நீங்கள் இப்போ டைரக்டர் கூப்பிட்டு இந்த மரத்து மேலே ஒரு சட்டனை, அடுத்த செகண்ட் மட்டும் மரத்து மேலே குரங்கு மாதிரி உட்காந்துருப்பார். இப்படி இருக்கும். ஒரு நாள் எல்லாம் அசம்பிள் ஆகிட்டாங்க, ஷூட்டிங் ரெடி 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 சார்ம்பார், ரெடி டேக்கும்பார், கேமராவே வரல, பரவாயில்ல சார் எடுத்துக்கலாம் பாரு. கேமராவே இல்லாமல் எடுக்கிற ஒரே கேமராமேன் அவர் தான். நல்ல ஆக்டிவாக இருக்கும், அதிகமாக பேச தெரியாது. அவருக்கெல்லாம் நல்ல ஒரு படங்கள் ஒன்றா சரியாக அமைஞ்சதுன்னா டெஃபினட்டாக அவரெல்லாம் அவார்டு வாங்கக்கூடிய ஒரு கேமராமேன். இருக்கிறத அந்த என்ன இருக்குதோ அதை வச்சு சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு கேமராமேன் அவர். அவருக்கும் வாழ்த்துக்கள். அதேமாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நல்லா படம் நல்ல பாட்டு போட்டிருந்தார். அவருக்கும் இந்த இளமையான பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருந்தது. ஏன்னா அதில் அந்த மாதிரி ஒரு பாடலாசிரியர் அவர் வந்து அழகாக புதுசுன்னு நினைக்கிறேன், நல்லா எழுதியிருக்கிறாரு. அதில் வந்து ஹீரோயினி வந்து ஒரு இன்னொரு பொண்ணு இருக்குது. நான் கேமராமேனை பற்றி சொல்லும்போது ஒன்று மறந்துட்டேன், இன்னொரு பொண்ணு நடிச்சிருக்கு, அது பேர் தெரியல. அதுக்கு எங்கெங்கெல்லாம் மச்சம் இருக்கோ அதை கரெக்டாக எடுத்து காட்டியிருக்கிறாரு. அந்த ரெட்டை நாடி, அதேமாதிரி தொப்புள் கீழே ஒரு மச்சம், இது எப்படி அவர் பார்த்தாருன்னு தெரியல. அது கரெக்டாக ஃப்ரேமில் கொண்டு வந்து நம்ம பார்த்ததை மக்கள் எல்லாம் பார்க்கட்டும்னு எடுத்து கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் கேமரா இது பாடலாசிரியர் வந்து பாட்டு எழுதியிருக்காரு, எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு. முதல்ல ஒரு பாட்டில் அவர் அந்த மேல் வாய்ஸ் ஒன்று வரும், அது அடுத்து ஃபிமேல் வாய்ஸில் நான் ஒரு பேக்கரின்னு வரும். பேக்கரினா தெரியலையா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? அதில் எதை வேணாலும் எடுத்து நீங்கள் கடிச்சு சாப்பிட்லாம். ஸோ நல்ல ஒரு கருத்துள்ள லைன் அவர் எழுதியிருக்கிறாரு. அடுத்து ஒரு சாங்கில் நம்ம திருச்சி அமலா, திருச்சி அம்மலான இது எம்எல்ஏ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் நினச்சிடறீங்க, நம்ம கதாநாயகி தான். அந்த அம்மாவுக்கு ஒரு சாங் எழுதியிருக்கிறார் அவர், நீ இப்படியே போனேன்னா இந்த இளமை வீணடா. புரியுதா உங்களுக்கு? இந்த இளமை வீணடான்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கிறாரு, ரொம்ப ரசித்து எழுதியிருக்கிறாரு. கதாநாயகியை பார்த்து எழுதினாரா இல்லை பார்க்காம எழுதினாரான்னு தெரியல. ஆனால் அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே துளசி மாலை போட்டிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணதுக்காண்டி இருக்கிறதா என்னன்னு தெரியல. அதை விட நம்ம ரெண்டு பாட்டு கொடுத்த அந்த கதாநாயகன் வந்து ரொம்ப சோகமாகவே இருக்கிறாரு. வேற ஒருத்தன் அந்த சந்தோஷமாக இருப்பான், பூந்து விளையாண்டுருப்பான். ரெண்டு பொண்ணுங்களும் வந்து அதை ஒரு மேலே ஏறி ஏறி ஆடுதுங்க, அவர் பாவம் ஏதோ மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரியே ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு. இது மாதிரிலாம் எந்த ஹீரோக்குமே சான்ஸ் கிடைக்காது. இனிமேல் முருகன் டைரக்டே இப்படி எடுப்பாரான்னு தெரியல. ஏன்னா அந்த எப்பயுமே வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும்.
எப்படின்னா, இழந்து விட்ட வாய்ப்பு, பேசி விட்ட வார்த்தை, கொடுத்து விட்ட அன்பு, இது ரெண்டும் மூணுமே திரும்பி கிடைக்காது. மறுபடியும் இப்படி ஒரு வாய்ப்பு அந்த லொக்கேஷன் இதே யூனிட்லாம் கிடைக்குமான்னு தெரியல. இருந்தாலும் நைட்டு தூங்க மாட்டார் அவர். அதை விட இன்னொரு ஹீரோ நடிச்சிருக்காரு பாருங்க, அவர் ஐயோ நமக்கு போய் இவ்வளோ பெரிய பாட்டை கொடுத்துட்டாங்களே, எப்படி நடிக்க போகிறோம், எப்படி ஆட போகிறோங்கிற மாதிரி அந்த பிரமிப்புலேருந்து இன்னமும் அவர் வரல. அவரும் அதே மாதிரி இந்த சாங்கில் வந்து சைலண்டாக தான் இருந்திருக்காரு. ஆனால் பொண்ணுங்க ரெண்டும் பூந்து விளையாடுதுங்க, ரெண்டு பொண்ணுக்குமே நல்ல எதிர்காலம் இருக்குது சினிமாவில். ஃபஸ்ட்டு அவங்க ரெண்டு பேருக்கு தான், அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் இதுமாரி அவங்க விளையாடணும் பொண்ணுங்கிட்ட, அப்போ தான் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். அதாவது பொண்ணுங்க தான் வைக்கப்படுங்க, இங்கே பார்த்தா ஆம்பளைங்க ரெண்டு பேரும் வைக்கப்பட்டுருக்குறாங்க. ஸோ முருகன் வந்து இல்லை, அது இப்போ வைக்கப்பட்டு என்ன பிரயோஜனம், படத்தில் எல்லாம் பண்ணியிருக்கணும். சந்தர்ப்பங்கள் கிடைக்காது, அதனால் திருப்பி திருப்பி சொல்லலாம், கிடைக்கும் போது பயன்படுத்தணும். நீங்கள் வந்து நடத்த எடுத்து நல்ல ட்ரைனிங் எடுங்க, அந்த ரெண்டு பேர்த்த கூட எடுங்க, அதை பற்றி தப்பு இல்லை. நம்ம உதயகுமார் சார் சொல்கிறார், அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க செலவில் மறுபடியும் ரீஷூட் பண்ணலாங்கிறார். நீங்கள் வந்து சினிமாவை பற்றி கவலையப்படாதீங்க, சினிமாவை யாராலையும் அழிக்க முடியாது நீங்கள் இருக்கிற வரைக்கும். ஏன்னா இப்போ அதுக்கு வந்து முதல்ல வந்து வெறும் ஸ்க்ரீனில் மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் டிவி வந்துச்சு, அதுக்கப்புறம் இதில் சாஃப்ட்வேரில் சிஸ்டத்தில் பார்த்தோம், இப்போ மொபைலில் பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. இப்போ வெப்சீரியல்னு அது ஒன்று வந்துட்டுருக்குது, சின்னத்திரை வந்துட்டுருக்குது. ஸோ எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குற ஒரு துறையாக தான் இருக்கே தவிர இது அழியாது. எப்படி அழியாதுன்னா, இப்போ நம்ம மிஸ்டர் பழனி சொன்னார்ல டைரக்டர், நீங்கள்லாம் தியேட்டரில் போய் படம் பார்த்தீங்கன்னா அது அழியாது. இது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். 10 ரூபாயிலேருந்து 120 ரூபாய்க்கு தியேட்டரில் டிக்கெட் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பண்ணுங்கள், அங்கே போய் பாருங்கள், பண்ணுங்கன்னு தப்பாக நினச்சிடாதீங்க, நீங்கள் அங்கே போய் படத்தை பாருங்கள். நீங்கள் அதுதான் முருகனுக்கு செய்ய வேண்டிய ஒரு இது. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ஃபுல்லாக இருக்குது, ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஹவுஸ்ஃபுல் வந்து பப்ளிக் தியேட்டரில் இருக்கணும் டிக்கெட் வாங்கிட்டு. இன்னொன்று சொன்னார் அடிஷனலாக அவர் மிஸ்டர் பழனி, நீங்கள் ஆளாளுக்கு ஒரு 5 டிக்கெட்டை வாங்கி எல்லாருக்கும் கொடுங்கன்னாரு. அது உங்கள் நிதி நிலைமை பொறுத்தது. நாங்கள் 5-5 டிக்கெட்டை வாங்கிட்டு அப்புறம் நாளைக்கு எங்களுக்கு யாராவது டிக்கெட் வாங்கி கொடுக்குற நிலைமையில் வந்துடக்கூடாதுன்னு நினச்சிடக்கூடாது நீங்கள். ஆனால் நீங்களாம் ஒவ்வொருத்தரும் நீங்கள் போய் படம் இதில் நீங்கள் நிறைய பேர் வந்து ரைட்ஸ் வாங்காத படத்தை நீங்கள் நெட்டிலேயோ இதுலையோ பார்க்காதீங்க. அதுவே இந்த யூனிட்டுக்கு செய்கிற பெரிய இது. எந்த படமாக இருந்தாலும் இப்போ நம்ம சட்ட பாக்கெட்டில் ஒரு 100 ரூபா காணாமல் போச்சுன்னா எவ்வளோ பதறோம். நீங்கள் இந்த படம் எப்படி வளர்ந்துச்சு, எப்படி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காருன்ட்டு நம்ம டைரக்டர் முருகன்கிட்ட கேட்டிங்கன்னா எப்படி ஒரு மெகா சீரியல் எடுப்பார், அது சம்மந்தப்பட்ட இதெல்லாம் அந்தளவுக்கு அவர் போராடி தான் இங்கே வந்திருக்கிறாரு. தேவாவோட ரெக்கார்டிங் தியேட்டரில் தான் அவரை மீட் பண்ணேன், அம்மா டாக்கீஸில். அப்போ வாய்ஸ் மிக்சிங் போயிட்டு இருந்தது நல்லா. அப்பயே சொன்ன சாங் நல்லா வந்திருக்கு சார், யார் மியூசிக் டைரக்டர்னு. அப்பயும் அவர் தான் காட்டினாங்க. அப்போ அவரும் மியூசிக் டைரக்டர். இப்போ சாங்கு ஸ்பீடாக இருக்குது, நல்ல கலகலப்பாக இருக்குது, அவர் மட்டும் அப்படியே சோகமாக உட்காந்துருக்கார். ஏன்னா நம்ம சிரிக்கக்கூடாது, அடுத்தவங்க தான் சிரிக்கணும்னு நினச்சிட்டார்னு நினைக்கிறேன். ஸோ இந்த என்னென்னா எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை, நான் ஏன் படத்தை பற்றியே பேசுகிறேன்னா, இப்போ கொஞ்சம் 2-3 பேர் பேசுனதில் மைண்டு டைவெர்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு, எல்லாம் அப்படியே சோகமாக உட்காந்துட்டீங்க, ஐயோ நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க நீங்கள். அது கிடையாது, சினிமாவுக்கு வந்து அவங்களோட ஆதங்கம் அது. ஏன்னா சினிமா நல்லா கொண்டு வரணும், சேஃப்டியாக இருக்கணும், புதுசு புதுசாக நீங்கள் படம் பார்க்க வரணும், புதுசு புதுசாக படம் எடுக்க வந்தால் தான் இங்கே இருக்கிற தொழிலாளிகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு நிறையா கிடைக்கும். இப்போ சினிமா வாழ வச்சுட்டுருக்கிறது முருகன் மாதிரி இருக்கிற புது ப்ரொடியூசருங்க தான். ஏன்னா கமர்ஷியல் ஹீரோக்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஹீரோக்கள் தான் இருப்பாங்க, ஒரு 25 டைரக்டர் இருப்பாங்க. அப்படி பார்க்க போனால் வருஷத்துக்கு 50 படம் தான் வரணும். இன்றைக்கி 150-250 படம் வரைக்கும் வருதுன்னா நியூ கேமரஸ் வந்து படம் எடுக்கிறதுனால தான். ஸோ அதை சரி பண்ணிகிட்டு இருந்தால் போதும். என்னென்னா இன்றைக்கி ஏற்கனவே சொன்ன கதை தான் இங்கே இருக்கும் தெரியும். சினிமாங்கிறது எப்படி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? யம தர்ம சபையில் அன்றைக்கி வந்து யம தர்ம வந்து உட்கார்றாரு. சித்திரகுப்தா இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. சித்திரகுப்தா சொல்கிறாரு, பிரபு இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஆனால் 3 சூப்பர் ஃபிகருங்க வந்திருக்கு அப்படின்னாரு. அப்படின்னா நீ விலைக்கே நான் விசாரிச்சுக்கிறேன்னாரு. அவர் மனசன் தானே உன்னை சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பண்ண கூப்பிட்டு கேட்டார், நீ என்னவா பண்ண கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டேன், நீ நரகத்துக்கு போன்ட்டார். அடுத்த பொண்ணு கேட்டுச்சுண்ணா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்லி ஹஸ்பண்ட் தான், நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னா. இன்னொரு பொண்ணு, நான் எந்த தப்புமே பண்ணலை, என்ன எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னாரு. கேட்டுச்சு, நீ என் ரூமுக்கு போ அப்படின்னாரு. இது மாதிரி ஒரு குரூப்பு அங்கேயும் சிரிச்சுட்டு சந்தோஷமாக தான் இருந்தாங்க, ஆனால் சிரிப்பு அடக்காமல் இருந்தாங்க. அண்ணன் ஒரு சித்திரகுப்தா யார் அவங்க எல்லாம் கூப்பிடுனாரு. ஒரு 40-50 பேர் வந்தாங்க. நீங்கள்லாம் யார், எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னாரு. அதெல்லாம் எதுக்கு எங்களை கேட்குறீங்கன்னாங்க. அப்போ கூப்பிட்டு கேட்குறது என்ன படுக்க கொப்பர மின்சார அடுப்பு எல்லாம் காட்டிட்டேன், அவங்களுக்கு எல்லாம் காட்டிட்டேன் அப்படி. ஆனாலும் அவங்க வந்து அடங்க மாட்டேங்கிறாங்க அப்படி. ஆனால் நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்கன்னா, அவங்களாம் இந்தியாவிலேருந்து வரோம், இந்தியாவிலன்னா தமிழ்நாட்டில் வந்துடும்,
தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்களா, படம் எடுத்த ப்ரொடியூசருங்க இதை விட கஷ்டத்தெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், இது எங்களுக்கு ஒரு கஷ்டமாகவே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இது நான் சிரிக்கிறதுக்கான சொல்ல, ஒவ்வொருத்தரோட வழி, ஒவ்வொரு தயாரிப்பாளரும் முதல் மரியாதை சிவாஜி மாதிரி தான், உள்ளே அழுது வெளியே சிரிக்கிறான். அதுக்காண்டி வடிவகரசியோட தொந்தரவு நினச்சிடாதீங்க, வடிவகரசிங்கிறது சினிமா மாதிரி அவங்களுக்கு அப்பப்போ திட்டிக்கிட்டு திட்டு வாங்கிட்டு படம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ பில்கேட்ஸாக இருந்தால் கூட, யாராக இருந்தால் பெரிய பெரிய பணக்காரங்களாக இருந்தால் கூட, அதே மாதிரி இவர் நான் ஒரு நெட்டில் கூட படித்தேன், ஒரு பெரிய கோடீஸ்வரன் உலகத்தையும் ஆண்டுட்டுருக்கிறாரு, அவருக்கு நேராக வந்துருச்சு கூட்டு போகிறதுக்கு. அப்போ வந்து எமதர்மா கேட்குறாரு, நீ நரகத்துக்கு போறியா சொர்க்கத்துக்கு போறியான்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், நரகன்னா என்ன, சொர்க்கம்னா என்ன, நான் பார்க்கணும் அப்படின்னாரு. உடனே அவர் பார்த்தாரு, ஒரு நீர்வீழ்ச்சி, நல்லா அருமையான இடம் இருந்தது, நிறைய நல்ல ஃபிகருங்க அங்கே சுற்றிட்டு இருந்தது, இதெல்லாம் சொர்க்கம் அப்படின்னு. சரி, நரகம் எப்படி இருக்குன்னாரு, அங்கே போனால் அதே மாதிரி இடம் இருந்தது, ஆனால் கொஞ்சம் டல்லாக இருந்தது, நான் நரகத்துக்கு போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு வரேன்னாரு. சரி நீ போ அப்படின்ட்டார். ஒரு 6 மாதம் கழிச்சு யமதர்மன் போயிட்டு, அவர் அதாவது நான் சொன்ன பில்கேட்ஸ் மாதிரி ஒரு கேரக்டர், அங்கே போய் பார்க்குறாரு. பார்த்தா ரொம்ப பாடாவதியாக நஞ்சு போய் அந்தால் வாழ்க்கையை வெறுத்து கிடந்தார். ஏப்பா இங்கே வந்து சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்ல, இல்லை நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்னா, நான் ஏமாத்தலை, நீ தான் உலகமில் ஸ்க்ரீன் சேவர்னு ஒன்று வச்சு பரபரப்பாக்கி எல்லாரையும் இந்த ஃபோனை வாங்க வச்சு எல்லாத்தையும் ஏமாத்திக்கு எடுத்து குட்டிச்சவராகிட்டேன், அந்த குட்டிச்சவர் தான் நீயே கிடக்கிறேன்னு சொன்னார். ஏன்னா நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். அதாவது பிறப்பதும் ஒரு முறை, இறப்பதும் ஒரு முறை, இடையிலேன் வன்முறை, இது வந்து எல்லாருக்குமே உண்டு. நாம் நன்மைகள் செய்வோம் பல முறை அப்படிங்கிற ஒரு வாசகம் இருக்குது, அதை சினிமா மூலமாக செஞ்சிட்ருக்குறாங்க எல்லாருமே. இப்போ வந்து முருகன் வந்து இந்த, இப்போ நான் இன்னொன்று கூட நினச்சேன், ஒரு இவரே நடிச்சிருக்கலாமேன்னுலாம் சொன்னாங்க, ஏன் நடிக்கலன்னு தெரில. இப்போ நீங்கள் டிவியில் ஆடு பார்ப்பீங்க, இந்த ஆச்சி மசாலா, சரவணா ஸ்டோர், அப்புறம் வந்து லலிதா ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஓனருங்களையும் நடிச்சிருப்பாங்க. அவங்க பார்த்தாங்க ஒரு காலகட்டத்தில், நடிகர்களுக்கு கொண்டு போய் நிறைய கோடிக்கணக்காக கொடுத்து பண்ண, நாமளே நடிச்சிடலாமே. நீங்கள் ஒரே முகத்தை திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம பார்த்துட்டே தான் இருப்போம் எந்த விளம்பரத்தையும். இப்போ அப்பா அம்மா பசங்க பார்க்கலையா, 25 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம் பார்க்குறாங்க இல்லையா, அது மாதிரி தான். இன்னொன்று, அப்பா அம்மா அட்வைஸ் பண்ணாலே இன்றைக்கி பசங்க கேட்க மாட்டாங்க. நாம் வந்து யாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடாது படங்களில். படங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அந்த என்டர்டெயின்மெண்ட்டை நல்ல கலகலப்பாக ஜாலியாக, இந்த மீண்டும் யாத்ரா மாதிரி. இந்த யாத்ராங்கிற டைட்டில் ஏற்கனவே மலையாளத்தில் ஒரு படம் வந்தது, மம்முட்டின்னு நடித்து ஒரு நல்ல ஹிட்டான படம், பாலுமகேந்திரா டைரக்ட் பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதே படத்தை தமிழில் தனுஷ் பிரியாமணி நடித்து யாத்ரா வேறு பேரில் படம் பண்ணாங்க ரீமேக்கு. மறுபடியும் இவங்க வந்து அந்த கதை கிடையாது, மீண்டும் யாத்ரான்னு வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்டான டைட்டில் தான் அந்த யாத்ராங்கிறது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், ஏன்னா தொடர்ந்து வந்து அவங்க படம் எடுக்கணும். நீங்களும் ஒவ்வொரு படத்துக்கும் ஆடியோ ரிலீஸ்க்கு வந்து இந்த மாதிரி கைத்தட்டணும், ஆனால் தியேட்டரில் போய் காசு கொடுத்து படம் பார்க்கணும். அவர் பிரிவியூ கூட கூட நீங்கள் வரக்கூடாது, நாங்கள் தியேட்டரில் தான் பார்ப்போம் அப்படிங்கணும். ஸோ அது மாதிரி நீங்கள் சபதம் எடுத்துக்கோங்க. இங்கே வந்திருந்த இப்போ ஒரு 200 பேர் இருக்கிறீங்க, இந்த 200 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 25 பேராவது ரைட்ஸ் வாங்காத படத்தை நாங்கள் நெட்லேயோ சிடிலேயோ பென்ட்ரைவ்லையோ பார்க்க மாட்டோம்னு எடுத்தீங்கன்னா, அது முருகனுக்கு செஞ்ச ஒரு பெரிய தர்மமாக இருக்கும், சினிமாவுக்கு நீங்கள் செய்கிற பெரிய புண்ணியமாக இருக்கும். ஏன்னா இந்த இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இவர் கூட ஒரு 60-70 பேர் வேலை செஞ்சுருப்பாங்க மினிமம். இந்த 60-70 குடும்பங்களுக்கு வந்து ஒரு ஒரு குடும்பத்தில் 4 பேர் வச்சிங்கன்னா கூட 200-300 பேர் பிழைக்கிறாங்க ஒரு படம் எடுத்தால். அது நீங்கள் கொடுக்கறது தான். இப்போ சமீபத்தில் விஸ்வரூபமும் பேட்டை படத்தும் நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க தெரியுமா, யாருக்காவது கணக்கு தெரியுமா, 400 கோடி ரூபா கொடுத்து படம் பார்த்துருக்கீங்க மக்கள். 200-400 கோடி ரூபா அதில் வசூலாயிருக்கு, டேக்ஸ்லாம் போக கூட வந்திருக்கோம். ஸோ அந்த படங்களில் ஒரு 10-20% வந்து நீங்கள் சின்ன படங்களை பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு போஸ்டர் ஒட்டுவான், அந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா ரஜினி, கமல், அஜித், விஜய், சூர்யா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பீங்க. அது மாதிரி இருந்தால் நீங்கள் போகிறீங்க, இல்லைன்னா சரி யாரோ புதுசு நடிச்சிருக்காங்க அப்படின்னு போயிடுறீங்க. அது மாதிரி இல்லாமல் ஒரு 10-10 பேராக சின்ன சின்ன படங்களை, சின்ன படம் பெரிய படம்னு என்ன தெரியுமா உங்களுக்கு, படம் எடுக்கிற வரைக்கும் தான் பெரிய படம் சின்ன படம் எல்லாமே. ரிலீஸ்க்கு அப்புறம் ஓடுனா அது பெரிய படம், ஓடலைன்னா அது சின்ன படம். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் படமே ஓட மாட்டேங்குது, அப்போ அது எப்படி நம்ம பெரிய படம்னு சொல்ல முடியும். சின்ன படங்கள் வந்து ஓடிச்சுன்னா அவங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம். ஸோ நீங்கள் அதே மாதிரி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஊடக நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா லீவு ரெஸ்ட் எடுப்பாங்க, வாரம் ஃபுல்லாக கேமரா எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளைக்கு 5-6 இடம் ஓடி அலைகிறாங்க. இன்றைக்கி அவங்க இப்போ மனசு வச்சுருந்தா வந்திருக்க முடியாது, ஆனால் மனசு வச்சு இங்கே வந்து இந்த படத்தை பப்ளிசிட்டி பண்ண வந்திருக்கு, அவங்களுக்கு நீங்கள் ஒரு கைத்தட்டி பாராட்டு தருவீங்க. ரொம்ப நேரம் பேச விரும்பலை, எனக்கே தொண்டை அடைச்சிக்கிச்சு. ஒரே ஒரு குட்டி கதையை சொல்லிவிட்டு நான் போய் இந்த படத்தை போய் வாழ்த்திடுறேன், ஏன்னா அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பேசிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன, இப்போ என்ன லேடிஸ்லாம் வந்து ஒரு டாக்டர்கிட்ட ஒரு அம்மா போகிறாங்க,
டாக்டர் செக் பண்ணுறாரு. அந்த உடம்பெல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் கேட்டுட்ருக்கோம். அந்தம்மா சார் கொஞ்சம் இருங்கங்குது, என்னம்மா சொல்லுங்கள் அப்படிங்க. வெளியில் எங்கள் வீட்டுக்காரருக்கார் உள்ளே கூப்பிடுங்க சார் அப்படிங்குது. மா நான் அந்த மாதிரி டாக்டர்லாம் கிடையாதுமா, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்றாரு. ஐயோ நான் அப்படி சொல்ல சார், என்னம்மா நீங்கள் பொசுக்குன்னு இப்படி 25 வருஷமாக நான் சர்வீஸ் பண்ணேன், இப்படி உங்கள் வீட்டுக்காரர் உள்ளே கூப்பிடுங்க சொல்கிறியம்மா. இல்லை டாக்டர், நீங்கள் நல்லவர் தான், வெளியில் உங்கள் நர்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னம்மா. ஆமாம், அதே மாதிரி ரெண்டு லேடிஸ் மீட் பண்ணிக்கிறாங்க, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம வீட்டு போனவங்களாம் சிரிச்சிருங்க. அக்கா எங்கள் வீட்டுக்காரர் ஊருக்கு போகிறாரு, என் கூட துணைக்கி படுத்துக்கா அப்படிங்குது. போடி வர முடியாதுங்கிறாங்க. ஏங்கா சலிச்சுக்கிறேன் அப்படின்னா, ஆமாண்டி உங்கள் வீட்டுக்காரர் ஊருக்கு போனால் நீ கூப்பிட்ற, நீ ஊருக்கு போனால் உங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்றாருன்ட்டு நன்றி. நன்றி விஜய் முரளி சார்.